coming to the next question, question number 15, now business master, question number 14, பாத்துக்கு ஆக்குத்தார்த்தார். ஏற்குள்ளே அப்போன் பண்ணி வச்சுக்குன் பார்க்காதீங்க. இது வந்து கொஞ்சம் வீடியோ டைம், எல்லாருக்குமே வீடியோ டைம் அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் வீடியோ டைம் கருக்கிறதுக்காக இதை பண்ணிருக்கு. இங்க வந்து என்ன கொடுத்துருக்குன்னா, டிமாண்ட் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்கு. யூ ஆர் கிவன் டிமாண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் எக்ஸாம்பிள் வெதர் த டிமாண்ட் இஸ் எலாஸ்டிக் ஆர் இன்எலாஸ்டிக் ஆர் யூனிட்டி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். யூனிட்டியா இருந்தா நமக்கு ஒன் அப்படின்னு வரும். நமக்கு இதுல வந்து கிரேட்டர் தன் ஒன் வரப்ப இட் இஸ் எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கு என்ன, நமக்கு இந்த டிமாண்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்றோம். டிஃபரன்ஷியேட்டரா வித் ரெஸ்பெக்ட் டு பி அப்படி கண்டுபிடிக்கிறது என்ன வரும், இது ஜீரோ ஆயிடும், இங்க மைனஸ் ஒன். அப்புறம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் பார்ட்ல என்ன, மைனஸ் த்ரீ பை எஸ் இன்டு டிஎஸ் பை டிபி. அது எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணிட்டு இங்க என்ன கொடுத்துருக்கேன், ஆக்ட் த்ரீ ஈக்குவல் டு சிக்ஸ். த்ரீ வேல்யூ சிக்ஸ் மீன்ஸ் வாட் இஸ் த எலாஸ்டிக் நேச்சர் என்ன அப்படின்னா, இது கிரேட்டர் தென் ஒன் வரதுனால இது வந்து எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லி எழுதுறோம். இதுல இன்னும் ஒரு க்வெஸ்சன் இருக்கு. அடுத்த க்வெஸ்சன் வந்து டிமாண்டும் சப்ளையும் கொடுத்துருக்கு. நமக்கு வந்து வி ஆர் கிவன் டிமாண்ட் அண்ட் சப்ளை, எவ்வளவு டிமாண்ட் இருக்கு, சப்ளை வந்து எவ்வளவு இருக்கு, அதுவே ஈக்குவிலிபிரியம் பிரைஸ் அண்ட் ஈக்குவிலிபிரியம் குவான்டிட்டி கண்டுபிடிக்கும். ஈக்குவிலிபிரியம் அப்படின்னாலே ஃபார்முலா நமக்கு வந்து சின்ஸ் இட் இஸ் ஈக்குவிலிபிரியம், இந்த அப்படியே திரும்ப எழுதிக்க, டிமாண்ட் ஈக்குவல் டு சப்ளை. தொடர்ச்சியாக எடுத்தே இருக்கிறதுனால நான் நிறைய எழுத முடியல, சாரி ஃபார் தட். டிமாண்ட் ஈக்குவல் டு சப்ளை. அப்போ இது ரெண்டுமே எக்ஸ்பிரஷன்ல நம்ம ஆல்சஸ் ஈக்குவல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஹண்ட்ரட் மைனஸ் டூ த்ரீ ஈக்குவல் டு த்ரீ சி மைனஸ் ஃபிஃப்டீன். ஸோ த்ரீ சி பிளஸ் டூ சி இந்த பிளஸ் ஹண்ட்ரட் பிளஸ் ஃபிஃப்டீன். So 150 equal to 5 k. So p value வந்து 30. இந்த p value நம்ம equilibrium price this is EP. இது வந்து equilibrium price. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், quantity வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். quantity கண்டுபிடிக்கப்ப இந்த p value தேக்கி எது எது வேணாலும் substitute பண்ணலாம். First substitute பண்ணினா இங்க demand வந்து x equal to 100 minus 2p, so 100 minus 2 is 30, so this is equal to 40. If you substitute for another, the same 40, you will get it. So p is xp. So this is xp will be 40, then p is 30 அப்படின்னு சொல்லுது. அடுத்த வீடியோ அடுத்த வீடியோ பார்க்கலாம்.